அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல நம்ம செவன்த் மற்றும் எயித்து தமிழ்லிருந்து ஃபுல் ராக்கெட் ரிவிஷனா ஐந்தாவது ரிவிஷன் என்னங்கிறத பார்த்துடலாம். இதுவரைக்கும் நாலு ரிவிஷன்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வர்றீங்க, நல்லா படிச்சுட்டே வாங்க. ஆல் தி பெஸ்ட். வாங்க, இதில் ஒரு 60 கேள்விகள் இருக்கு, ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இதில் விசும்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்து, இதுல விசும்பு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் கரெக்ட் தான், வானம் என்பது சரியான விடை. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்னும் பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் எனும் பாடல் வரிகளை இயற்றியவர் ஆன்சர் கரெக்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் ஆவார். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆப்ஷன்ல பாருங்க எவ்வாறு அழைக்கப்படும். ஆன்சர் கரெக்ட் தான், இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணடை என்று அழைக்கப்படுகிறது. கலஞ்சை கம்மியர் வருகன கூ ஓய் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கலஞ்சை கம்மியர், கப்பல் செய்பவரை கம்மியர் என்று அழைக்கும் நூல். ஆன்சர், இந்த வரி வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை என்பது சரியான விடை. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்போது தனது அறிக்கையை சமர்ப்பித்தது? அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்போது தனது அறிக்கையை சமர்ப்பித்தது? ஆன்சர் கரெக்ட் தான், எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 1948 பிப்ரவரி 29 என்பது சரியான விடை. தவறானதை தேர்க, இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல தவறானது என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், இதுல தவறான ஒன்று சால்பு என்பது தவறான ஒன்றாகும். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறுவிய அமைப்பு எது? அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறுவிய அமைப்பின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறுவிய அமைப்பின் பெயர் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்பது சரியான விடையாகும். ஜமால் முகமது கல்லூரியை எங்கு தொடங்க காயிதே மில்லத் காரணமாக இருந்தார்? ஜமால் முகமது கல்லூரியை எங்கு தொடங்க காயிதே மில்லத் காரணமாக இருந்தார்? எந்த இடம்? ஆன்சர் கரெக்ட் தான், எங்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி என்பது சரியான விடை. புதிய அறம்பாட அறிஞன் என்று பாராட்டப்படுபவர் யார்? புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாராட்டப்படுபவர், ஆன்சர் கரெக்ட் தான், புதிய அறம்பாட அறிஞன் என்று பாராட்டப்படுபவர் பாரதியார் என்பது சரியான விடையாகும். வான மூன்றிய மதலை போல ஏணி சாற்றிய ஏற்றெருஞ்சென்னி என்ற பாடலை பாடியவர் யார்? வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாற்றிய ஏற்றெருஞ்சென்னி என்ற பாடலை பாடியவர் ஆன்சர் கரெக்ட் தான், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பது சரியான விடை. இந்திய சீன போரின் போது இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தவர் யார்? அதாவது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? இந்திய சீன போரின் போது இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஆன்சர் கரெக்ட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆவார். தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் ரா. இளங்குமரனார் என்பது சரியான விடையாகும். கவியரசு எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், கவியரசு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் கண்ணதாசன் என்பது சரியான விடையாகும். நீ விழுத்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு என்று பாடியவர் யார்? நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு என்று பாடியவர் ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா மு. மேத்தா ஆவார். இனிப்பு தின்றான் என்பது எவ்வகை, எவ்வகை இல்லை எவ்வகை ஆகுபெயர், இனிப்பு தின்றான் என்பது எவ்வகை ஆகுபெயராகும்? ஆன்சர் கரெக்ட் தான், இனிப்பு தின்றான் என்பது எவ்வகை ஆகு பெயர்னு பார்த்தீங்கன்னா பண்பாகு பெயர் என்பது சரியான விடையாகும். நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழிதுளில் ஆண்ட உறவோன் மறுக என்ற வரிகளில் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழிதுளில் ஆண்ட உறவோன் மறுக என்ற வரி
இடம்பெற்ற நூல். ஆன்சர் கரெக்ட் தான், புறநானூறு என்பது சரியான விடையாகும். எங்கு லட்சக்கணக்கான மக்களோடு அம்பேத்கர் புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார், அந்த இடம் எது? எங்கு லட்சக்கணக்கான மக்களோடு அம்பேத்கர் புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார், அந்த இடம் பார்த்தீங்கன்னா நாக்பூர் என்பது சரியான விடையாகும். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டா தான், முத்தையா என்பது சரியான விடையாகும். மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை, மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை. இதில் திரிதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? திரிதல் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் கரெக்ட் தான், மாறுபடுதல் என்பது சரியான விடையாகும். ஜென் துறவியர் பெரும்பாலும் என் நாட்டில் வசிப்பர்? ஜென் துறவியர் பெரும்பாலும் எந்த நாட்டில் வசிப்பர்? ஜென் துறவியர் பெரும்பாலும் வசிக்கும் நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் மற்றும் சீனா என்பது சரியான விடையாகும். கற்றோருக்கு மட்டுமே அமையும் சொற்கள் எது? அதாவது கற்றோர் மட்டுமே அதை புரிந்து கொள்ளக்கூடிய சொல் எந்த வகை சொல்லாகும்? ஆன்சர் கரெக்ட் தான், கற்றோர் மட்டுமே அமையும் அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரிசொல் என்பது சரியான விடையாகும். ஓரெழுத்து ஒரு மொழியில் குறில் எழுத்துக்களை இடம்பெற செய்தவர் யார்? ஓரெழுத்து ஒரு மொழியில் குறில் எழுத்துக்களை இடம்பெற செய்தவர் ஆன்சர் கரெக்ட் தான், நன்னூலார் என்பது சரியான விடையாகும். வாய்மொழி இலக்கியம் எனப்படுவது எது? வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் கரெக்ட் தான், வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல் தான், வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. எழுது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, எழுது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், எழுது என்பதன் இலக்கண குறிப்பு ஏவல் ஒருமை வினைமுற்று என்பது சரியான விடையாகும். திருப்புகளை பாடியவர் பெயர் என்ன? திருப்புகளை பாடியவர் யார்? திருப்புகளை பாடியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், திருப்புகளை பாடியவர் அருணகிரிநாதர் என்பது சரியான விடையாகும். கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன், எத்திராசலு என்பது சரியான விடையாகும். திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது இதற்குரிய சரியான உவமை என்ன? திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது இதற்குரிய உவமை என்ன? உவமை உணர்த்தும் பொருள். ஆன்சர் கரெக்ட் தான், திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது இதற்கு சரியான உவமை உணர்த்தும் பொருள் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது சரியான விடையாகும். ஐம்பெருங்காப்பியங்களில் பொருந்தாததை ஒன்றை தேர்வு செய்க. ஐம்பெருங்காப்பியங்களில் பொருந்தாதது ஒன்று எது? ஆன்சர் கரெக்ட் தான், ஐம்பெருங்காப்பியங்களில் பொருந்தாத ஒன்று நீலகேசி என்பது சரியான விடையாகும். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? ஆதிச்சநல்லூர் சார்ந்த மாவட்டம் எது? ஆன்சர் கரெக்ட் தான், ஆதிச்சநல்லூர் சார்ந்த மாவட்டம் தூத்துக்குடி என்பது சரியான விடையாகும். இந்து புத்த சமய மேதை, இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், இதெல்லாம் மறக்க மாட்டோம். இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் என்பது சரியான விடையாகும். கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், கீழ்காணும் சொற்களில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த சொல்ல சொல்றப்ப பார்த்த அப்படின்னா ஆக்கொண்டு முடிஞ்சா அதை என்னன்னு சொல்லுவோம்? பெயரச்சம். அதே படித்து எழுதி ஊ ஈ இதெல்லாம் கொண்டு வந்து முடிச்சா அது வினையச்சம்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதில் சரியான விடை பார்த்த என்பது பெயரச்சம் ஆகும். தன்பொருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? தன்பொருணை என்று அழைக்கப்படும் நதி நம்ம தாமிரபரணின்னு பார்த்தோம். தன்பொருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் சேக்கிழார் என்பது சரியான விடையாகும். மூன்று யோக மருந்துகளில் பொருந்தாதது எது? மூன்று யோக மருந்துகள் என்னன்னு பார்த்துருப்போம், அதில் பொருந்தாதது எது? ஆன்சர் கரெக்ட் தான், மூன்று யோக மருந்துகளில் பொருந்தாதது நல் தியானம் என்பதாகும். வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியவர் யார்? வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியவர் ஆன்சர் கரெக்ட் தான், கடிகை முத்துப்புலவர் என்பது சரியான விடையாகும்.
மதுரையில் நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தேவர் யாருடன் இணைந்து போராட்டம் நடத்தினார்? மதுரையில் நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தேவர் வந்து யாருடன் இணைந்து போராட்டம் நடத்தினார்? ஆன்சர் கரெக்ட் தான், ப. ஜீவானந்தம் என்பது சரியான விடையாகும். யார் வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா, இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் கூற்றவா என்ற சொல்லின் பொருள் என்ன? யார் வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா, இதுல கூற்றவா என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் கரெக்ட் தான் பிரிவுகளாக என்பது சரியான விடையாகும். திருவள்ளுவர் சிலை அமைக்க எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? திருவள்ளுவர் சிலை அமைக்க எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், 3681 கருங்கற்கள் என்பது சரியான விடையாகும். எவை நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று நீர் குடிக்கும் என்று பாஞ்சைவள பாடல் கூறுகிறது? எவை இரண்டும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று நீர் குடிக்கும் என்று பாஞ்சைவள பாடல் கூறுகிறது? அவை எதுன்னு பார்த்தீங்கன்னா பசு புலி என்பது சரியான விடையாகும். ஜாதவ் பயோங்குக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய அமைப்பு எது? ஜாதவ் பயோங்குக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய அமைப்பு ஆன்சர் கரெக்ட் தான், கவுகாத்தி பல்கலைக்கழகம் என்பது சரியான விடையாகும். யாருக்கு அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை? யாருக்கு அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை? ஆன்சர் கரெக்ட் தான், கல்வி கற்றவருக்கு என்பது சரியான விடையாகும். வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூட தேரின் உயரம் என்ன? வள்ளுவர் கோட்டத்துல அந்த வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூட தேரோட உயரம் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், வள்ளுவர் கோட்டம் எனும் கலைக்கூட தேரின் உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 128 என்பது சரியான விடையாகும். ஆலங்குடி சோமு கீழ்கண்ட எந்த விருதை பெற்றார்? ஆலங்குடி சோமு பெற்ற விருது எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, ஆன்சர் கரெக்ட் தான், ஆலங்குடி சோமு எந்த விருதை பெற்றார்னு பார்த்தீங்கன்னா கலைமாமணி விருது பெற்றார். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் பெயர் என்ன? ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ஆன்சர் கரெக்ட் தான், ராஜா ரவிவர்மா என்பது சரியான விடையாகும். மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரமாகும், இதில் குறிப்பிடப்படும் மூவருள் பொருந்தாதவர் யார்? மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரமாகும், இதில் குறிப்பிடப்படும் மூவரும் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், அதில் பொருந்தாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் என்பது சரியான விடையாகும். சிலேடை பாடுவதில் வல்லவர் யார்? சிலேடை பாடுவதில் வல்லவர், இரு பொருள்படல் பாடுவதுதான் சிலேடையாகும், அதில் வல்லவர் ஆன்சர் கரெக்ட் தான், காலமேக புலவர் என்பது சரியான விடையாகும். முறை எனப்படுவது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, முறை எனப்படுவது என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல் என்பது சரியான விடையாகும். பொருத்தமற்றதை தேர்க, நீதினா சீருடை வழிகாட்டுதல் ஒழுக்கம், இதுல பொருந்தாதது ஆன்சர் கரெக்ட் தான், இதுல வழிகாட்டுதல் வே என்பது பொருந்தாத ஒன்றாகும். கருங்குவளை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? கருங்குவளை இந்த சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், கருங்குவளை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு பண்பு தொகை என்பது சரியான விடையாகும். கடவுளை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ல பாருங்க, கடவுளை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் கரெக்ட் தான், கடவுளை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி தே என்பது சரியான விடையாகும். தொடி என்ற சொல்லின் பொருள் என்ன? தொடி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், தொடி என்ற சொல்லின் பொருள் வளையல் என்பது சரியான விடையாகும். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதை? ஆப்ஷன்ல பாருங்க, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது, ஆன்சர் கரெக்ட் தான், பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் என்பது சரியான விடையாகும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும், விடை
தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடர், இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான கேள்விகள் தான். தொகாநிலை தொடர் வந்து பார்த்தீங்கன்னா 9 வகைப்படும் என்பது சரியான விடையாகும். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம், ஆன்சர் கரெக்ட் தான், சேலம் என்பது சரியான விடையாகும். இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என்று பாடியவர் யார்? இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என்று பாடியவர், ஆன்சர் கரெக்ட் தான், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா என்பது சரியான விடையாகும். பிசிராந்தையார் என்பது எவ்வகை நூல்னு வந்திருக்கணும். பிசிராந்தையார் என்பது எந்த வகை நூல் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சரே இதில் வந்துருச்சு. பிசிராந்தையார் என்பது இது ஒரு நாடக நூல் ஆகும். இதற்கு பாரதிதாசன் இயற்றியது பிசிராந்தையார் என்பது நாடக நூலாகும். ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யார் உண்டு என்ற கூற்றில் குறிப்பிடப்படுபவர் யார்? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யார் உண்டு என்ற கூற்றில் குறிப்பிடப்படுபவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அதியமான் என்பது சரியான விடையாகும். திருக்குறளார் என்று அழைக்கப்படுபவர் வி. முனுசாமி. எந்த நூலிலிருந்து வாழ்வுக்கு கல்வி என்ற கட்டுரை துவக்கப்பட்டுள்ளது? திருக்குறளார் வி. முனுசாமியின் எந்த நூலிலிருந்து வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை துவக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், சிந்தனை களஞ்சியம் என்பது சரியான விடையாகும். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் என்று தந்தை பெரியார் யாரை குறிப்பிடுகிறார்? ரெண்டு பேரை சொல்லுவாரு. இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அந்த ஒருவர் யார்? என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் என்று தந்தை பெரியார் வந்து தங்கவயல் அப்பாத்துறையாரை குறிப்பிடுகிறார். கப்பலின் முதன்மையான உறுப்பு எது? ஆப்ஷன்ல பாருங்க, கப்பலோட முதன்மையான உறுப்பு எது? ஆன்சர் கரெக்ட் தான், அடிமரம் என்பது சரியான விடை. கடைசி கேள்வி, சுல்தான் அப்துல் காதர் என்பது யாருடைய இயற்பெயர் ஆகும்? சுல்தான் அப்துல் காதர் என்பது யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் கரெக்ட் தான், குணங்குடி மஸ்தான் சாகுபுவின் இயற்பெயர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 60 கேள்விகளை சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க. கண்டிப்பாக இப்படியே படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.